அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் துவாக்கள் உடனுக்குடன் கபூலாகக்கூடிய ஒரு சஹாபியவர்கள் கேட்ட ஒரு சிறந்த துவாவை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகின்ற சகர் நேரம் அப்துல்லாஹ் பின் மசூத் அலியுல்லாஹு அன்பு அவர்கள் கேட்ட துவா அல்லாஹும த அவு ஃப அஜப்து வ அமர்தனி ஃப தாத்து அது வாதா சஹ்ருன் ஃபகுஃபிர்லி இதனுடைய பொருள் இறைவா என்னை அழைத்தாய் பதில் தந்துவிட்டேன் மேலும் எனக்கு உத்தரவிட்டாய் வழிபட்டுவிட்டேன் மேலும் இது சஹர் நேரமாகும் எனவே எனது துவாவை ஒப்புக்கொள்வாயாக இந்த துவாவை அப்துல்லாஹ் பின் மசூத்ரடியெல்லாம் ஒன்று அவங்க ஓதிட்டுருக்காங்க மற்றொரு சஹாபி அவர்கள் வந்து கேட்குறாங்க இந்த நேரத்தில் இந்த துவாவை ஓத காரணம் என்ன அப்படின்னு ஹஜ்ரத் யாக்கூப் அலை உசல்லம் அவர்கள் தங்களது பிள்ளைகள் தவறு செய்த பொழுது இந்த நேரத்திற்காக தாமதப்படுத்தி இந்த நேரத்தில் துவா கேட்டிருக்கிறாங்க அதனால் நானும் இந்த நேரத்தில் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துவாவை அவங்க ஓதியிருக்காங்க எனவே சஹருடைய நேரத்துல அதாவது தஹஜத்துடைய நேரத்துல எழுந்து நம்ம இந்த துவாவை ஓதிட்டு அல்லாஹவிடத்துல நம்ம துவாவை கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய துவாக்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் நமக்கு கபூலாகும் ஆகும் ஏன்னா அந்த நேரத்தினுடைய பரக்கத்தை நமக்கு கிடைச்சிரும் ஏன்னா இந்த தான் அல்லாஹுவே கீழ்வானத்தில் இறங்கி வந்து எனிடம் யாராவது கேட்குறவங்க இருக்கீங்களா கண்டிப்பா நான் கொடுப்பேன் அப்படின்னு வாக்குறுதி அளிக்கிறேன் எனவே அந்த நேரத்துல இது போன்ற சகாபாக்கள் ஓதி பயனடைந்த துவாக்களை ஓதிட்டு நம்ம அல்லாஹ் கேட்கும்போது நிச்சயமாக நம்முடைய துவாக்களுக்கு விரைவாக பதில் கிடைக்கும் யாரெல்லாம் அவசரமான தேவையில் இருக்கீங்களோ எனக்கு இந்த தேவை நடந்தாதான் என்னால் வாழ முடியும் எனக்கு நிம்மதி கிடைக்கும் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் எனக்கு வாழ்க்கை கிடைக்கும் எனக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு இந்த மாதிரி நமக்கு வாழ்றதுக்கு தேவையான அவசியமான தேவைகளில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை ஓதுங்க அந்த நேரத்தில் வழக்கமாக விடத்தில் துவா கேட்கக்கூடியதை வழக்கம் ஏன்னா தஹஜத்துடைய நேரத்தில் நீங்கள் எழுந்து விடத்தில் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகளையுமே அல்லாஹத்தால விட்டு வைக்க மாட்டான் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலுமே விரைவாக அல்லஹ தாலா லேசாக்குவான் இதை தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க ஏன்னால் நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க தஹஜத்தை நான் வழக்கமாக தொழுகிறேன் ஆனாலும் கூட என்னுடைய துவாக்கள் கபூலாகலை அப்படின்னு நிச்சயமாக அல்லாஹ் தலா அதற்கான ஒரு நேரத்தை வச்சுருப்பான் அவனுக்கு தெரியும் நமக்கு எந்த நேரத்தில் நம்முடைய துவாக்களுக்கு பதில் தந்தால் நமக்கு சிறப்பு அப்படின்னு அதனால் நம்ம துவாவை வழக்கமாக கேட்டுட்டு பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு பலன் கிடைக்கும் ஏன்னா பொறுமை தான் மிகவும் நமக்கு முக்கியம் பொறுமையும் நமக்கு சொர்க்கத்தை தரும் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் எனவே இன்ஷால்லா நீங்க வழக்கமாக நீங்க தொழுங்க பொறுமையா இருங்க யாரெல்லாம் துவா கேட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்களோ நீங்கள் எல்லாம் பாக்கியம் மிகுந்தவங்க ஏன்னா அதற்கான நன்மையும் நற்கூலியும் நிச்சயமாக அல்லாவிடத்துல நம்ம ஒரு நாள் அடைந்து கொள்வோம் அதை யாருமே மறக்க கூடாது நம்ம நிறைய பேர் துவா செஞ்சுட்டு பொறுமை இழந்து எனக்கு அல்லாஹிடத்தில் எந்த பதிலும் வரல அப்படின்னு நிறைய அமல் செய்கிறதவே விடுறவங்களே இருக்கிறாங்க அப்படி செய்யாதீங்க கண்டிப்பாக அல்லாஹிடத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் பதில் கிடைக்கும் நன்மையும் கிடைக்கும் அதற்கான நற்கூலி மிக சிறந்த அல்லாஹ் அல்லாஹால நமக்கு தருவான் எனவே இன்ஷா அல்லா நீங்கள் நிச்சயமாக நீங்கள் வலுவான நம்பிக்கையோடு தகஜத்துடைய நேரத்தில் எழுந்து தொலை ஆரம்பிங்க வழக்கமாக வச்சுக்கோங்க இது போன்ற சஹாபாக்கள் ஊதிய இன்னும் சக்தி வாய்ந்த துவாக்களும் திக்ருகளையும் நீங்கள் அதிகம் அதிகம் மோதி அல்லாஹ் இடத்துல நீங்கள் துவா செய்யுங்க இன்ஷால்லா கண்டிப்பாக அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த மாற்றத்தை நீங்கள் கேட்குறீங்களோ நிச்சயமாக அவன் கொடுப்பான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ